వందే వృందావరం వల్లవీజన వల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం యదు మహారాజావిను వర్ణనయ పార్తం సచ వృత్తిహీనస్ న విద్యాం బహ్వమన్యత నహి శుద్ధేతి గృహ్యేత చతుర్థి చంద్ర చంద్రికా సో ఇకం ఇరు శ్లోకం పతం தட் இஸ் எதுமா எதுனுடைய ஒரு வர்ணனையில ஒரு அரசனுடைய ஒரு குவாலிட்டிஸ் எடுத்தோம்னா முதல்ல வந்து அவன் அவனுடைய ஒரு சேரிட்டி வதான்யதா அதாவது கொடை வள்ளலாக இருக்கும் அந்த தன்மை இருக்கு அதை பத்தி முதல்ல வந்து சொல்றோம் அதுக்குன்னு பாத்திரம் இல்லாத அன்வர்தி பர்சனுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை கரெக்டா வந்து அவனுக்கு இஃப் இஸ் ஆஃப் ரிசீவிங் இட் அப்படிங்கிறதுனால விற்பிஹீனசிய வித்தியாம்னா பகு அமன்யத்தை ஒரு கேரக்டர் இல்லாத ஒருத்தனுடைய ஒரு படிப்பை வந்து ஒன்றும் பெருசா வசத்தியா இது பண்றதில்லை கன்சிடர் பண்றதில்லை அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தது என்னன்னா நாலாம் பிறேங்கிறது சந்திரனை வந்து நம்ம சுத்தம்னு எடுத்துக்கிறது இல்லையோ இல்லையோ அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் உம் அடுத்ததும் அந்த கொடை அந்த ஒரு சேரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே தான் கண்டினியூ பண்ற படிக்கிறியா அப்புன பிரார்த்ததி கதா பிராரி கதா இது ரொம்ப ஒரு அழகான கான்செப்ட் தானம் தானம் போய் நம்ம வாங்கிக்கிறோம்னா திருப்பி திருப்பி போய் அவள்கிட்டே போய் நிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல அப்புன பிரார்த்தனை அவன்கிட்ட போய் திருப்பி யாருமே பிரார்த்தனை பண்ணலையா பிகாஸ் பிரார்த்தித அதிக தாயினகா அவனுக்கு வந்து பிரார்த்தித குக்க வேண்டினதை விட அதிக அதிகமாக தாயி கொடுப்பதற்கு தாயின்னு அந்த ஈ அந்த ஒரு இது பார்த்தேன்னா குணி தாயி தியாகி இதெல்லாம் வந்ததுன்னா தாத்தும் ஷீலம் அஸ்ய அதுதான் அவனுடைய கேரக்டரே ஹீ கேனாட் பி அதர்வைஸ்ன்னு அர்த்தம் அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த பிரத்யத்தை போட்டு பண்ணுவோம் நினை பிரத்தேயம் போ தாயி அப்படின்னா தாத்தும் சீலம் அசிய கொடுக்கறதுங்கிறதே அவனுக்கு கேரக்டர் அது இல்ல பிரார்த்தித வேண்டியதை விட அதிக தாயி ஜாஸ்தியா கொடுக்கக்கூடியவனாக தான் இருந்தா அந்த எது அப்புனஃப் பிரார்த்தனீ மறுபடியும் அவனை வேண்ட வேண்டும்ங்கிறது கிடையாதவன்ட்ட அதனால புனகா பிரார்த்தனீயா ஏகவாரம் ஏத அவனை ஒரே முறை அவனை வந்து பிரார்த்திக்கிறா இப்ப என்ன ஆயிடுறது ஒரு தடவை அவன் கொடுத்ததுலயே அவன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறானா அவ்வளவு அர்த்தினஹா ஃபர்ஸ்ட் அவன் வந்து யாரெல்லாம் வந்து அவன்கிட்ட கேட்கிறாளோ முதல்ல வந்த யாச்சகர்கள் இருக்காளே அவர்கள் எல்லோரும் தசிய அந்த எதுவனுடைய சரமான பரியபூரன் கடைசியில வந்து நிக்கிறவாளுக்கு முதல்ல வந்து கேட்டவனே தானம் கொடுக்குறான் அந்த அளவுக்கு இவன் வந்து கொடுத்து விடுறான் அப்படின்னு இவர் சொல்றார் தேசிகர் அபுன பிரார்த்தனீய ஒரு முறை அப்புனப் பிரார்த்தனீயங்கிற ஏகவாரம் பிரார்த்தித்தே பிரார்த்தித்தே புனக ந பிரார்த்தனீய ஒரு வாரம் பிரார்த்தனை செய்து விட்டால் அவனை மறுபடியும் பிரார்த்தனை பண்ற மாதிரி அவன் வச்சுக்கல அப்படிப்பட்டவன் இது எல்லாமே ஷஷ்டி விபக்தியில இருக்கு சோ அஹ் அப்புன பிரார்த்தனீய அது ஒரு ஷஷ்டி விபக்தி பிரார்த்தித அதிகதாயிங்கிறதும் ஷஷ்டி யதுவுக்கு போறது பிரார்த்தித அதிகதாயினா யாவது பிரார்த்திதம் எந்த அளவுக்கு கெட்டிருக்கோ ததோபி அதிகம் தாத்தும் சீலவதா தஸ்ய அதை விட ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவனுக்கு இருந்தது அப்படிப்பட்ட அந்த எதுவனுடைய பிரதமே அர்த்தினா பிரதமாங்கிறு வந்து பிரதமஹா வராது சர்வநாம சப்தம் அது அதனால பிரதமா பிரதம் பிரதமே ராமஹ ராம ராமஹா சொல்ற மாதிரி உங்களுக்கு பகுவச்சனம் பார்த்தோம்னா சர்வநாம சப்தம் எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் கௌ கே சொல்றோம் இல்லை அந்த மாதிரி பிரதமஹா பிரதம பிரதமே அப்படி வரும் முதன்மை முதன்மையாக இருக்கக்கூடிய அர்த்தினக யாச்சகர்கள் பிரதமம் ஆகத்தா யாச்சகா சரமானு கடைசியில் வரக்கூடியவர்கள் அர்த்தினகா பரியபூரையன் அப்படின்னா அவர்களை பரிபூர்ணான வாளுக்கு பூர்த்தி செய்தான் முதல்ல வந்தவாளு பின்னாடி வந்தவாளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வந்துருத்தோ அவர்களுக்கு பாவார்த்தம் சகிருத் பிரார்த்தனையேவ முதல் ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலேயே சக்ரித்து ஒரு முறை பிரார்த்தித்தாத் அப்படி அதிகம் எச்சத கொடுக்கக்கூடியவனான கேட்டதை காட்டிலும் ஜாஸ்தி கொடுக்கக்கூடியவனான எதுவுருக்கு பிரதமாக அல்லது பிரதமம் ஆகத்தான்னு போடுறது பெட்டர் பிரதமம் ஆகத்தினா முதல்ல வந்தவார்களே அனந்தரம் ஆகத்தனம பின்னாடி வந்த அர்த்தி அதாவது அ அர்த்ததி இது அர்த்தி யாரு கேட்கிறாளோ வேண்டுகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய காமானி அபூரையன்னு உம் காமம்ங்கிறது வந்து நபுன்சுகலிங்கமா வந்ததுன்னா இட் இஸ் இன்டிக்ளைனபிள் காமானின்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா காமம்னு வந்தா உங்களுக்கு வந்து ஏன்னா காமம் கருவத்தி ஆஹ் டெபினட்டா பண்ணுவான் அப்படிங்கிற அர்த்தத்துல அது வந்து அவ்வயம் அது யூஸ்வலி அப்ப காமானு தான் இருக்கணும் ஒரு நிமிஷம் ஒரிஜினல்ல அவர் ஒன்னும் போடல சோ இது வந்து சொந்தம் இந்த யார் இதை எழுதினாலோ அவளோடுது அதனால வெறும் காமான் அபூரையன் அப்படின்னு எழுதின்ற உம் சுகமான அபூரையன் அவர்களுடைய காமங்களை பூர்த்தி செய்தார்கள் அதாவது என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்தார்கள் எதோஹோ ராஜ்ய அர்த்தினா ஏவ அர்த்தி சமர்த்தாக ஆசன் வேண்டுபவர்களே மற்ற வேண்டுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வந்தவர்களாக இருந்தார்கள் அனேன எதோகோ வதான்யதா தியஜதே வியங்கியம் இதுல என்ன இருக்குன்னா ஆஹ் நாயக்கன் ஒருத்தன் எடுத்துட்டோம்னா யூஸ்வலி இப்ப அலங்கார சாஸ்திரம் பார்த்தோம்னா ஒரு காவியத்தினுடைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லும்போது ஒரு நாயகன் எப்படி இருக்கணும் நமக்கு இந்த இந்த ஆண்டகனி அதாவது வில்லன் வந்து இங்க ஹீரோவாவே ஆக முடியாது நமக்கு அப்படிதான் வந்து சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய காவியங்கள் உங்களுக்கு ஒரு நாயக்கன்னு எடுத்துட்டோம்னா ராவணன் நாயகனா இருக்க முடியாது இல்லையா இப்ப நிறைய டிராமாக்கள்ல பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் கேரக்டர் எல்லாம் வந்து ஹீரோவா போட்ரேட் பண்ணி டிராமா போட்டிருக்கான் ஒரு ஒரு பர்டிகுலர் ரிவர் வந்து ஸ்பெஷலைஸே பண்ணிருக்காரு அதுல ராவணன் ஹீரோ துரியோதனன் ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு அந்த மாதிரி நமக்கு வந்து சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல உங்களுக்கு வந்து கிடையாதபடி ஏன்னா ஒரு நாயகனுடைய கேரக்டர்னு எடுத்துட்டோம்னா அவன் நல்ல குலத்துல பிறந்திருக்கணும் அவனுக்கு வந்து ஒரு சேரிட்டியோட இருக்கணும் அவன் வந்து ஒரே ஒரு அஹ் ரொம்ப ஒரு கேரக்டரோட இருக்கணும்னா ஹீ ஷுட் பி அஹ் அனுகூலமா இருக்கணும் ஒய்ஃபிட்ட ரொம்ப இந்த மாதிரி இன்னொருத்தனோட வைஃப் வந்து தூக்கின்னு வர்றதனா இருக்கக்கூடாது பரிகாசமும் வந்து ஒரு ஔச்சித்யத்தோட பரிகாசம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவனுக்கு கேரக்டர்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கா உங்களுக்கு அலங்கார சாஸ்திரத்துல அதுல இந்த வதான்யதா அதாவது கொடைவள்ளலாக இருக்கும் தன்மை அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் ஒரு நாயகனுக்கு இருக்க வேண்டியது அந்த கேரக்டர் இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியறது அது வியங்கியமா தெரியறது துவனி சரியா சோ அனேனங்கிறச்சே இந்த ஸ்லோகத்துல தெரியறது

என்ன சொல்ல ரெண்டு விஷயம் முதல் இப்போ வந்து அவனுடைய அந்த வள்ளலாக இருக்கும் தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வதான்யதா அப்படிங்கிற கேரக்டரை பார்த்துட்டோம் இப்ப அடுத்தது வந்து ஆளுமை இது ரெண்டு தான் வந்து ஆள்றவன் வந்து நல்ல நல்ல பிரபுவா இருந்தாலும் அவனுக்கு வந்து சேரிட்டபிள் நேச்சர் இருந்தாதான் அவனை வந்து பிரபுவா ஒத்துக்க முடியும் சோ உனக்கு சேரிட்டபிள் நேச்சர் இருக்குங்கிறத எஸ்டாபிளிஷ் பண்ணியாச்சு இப்ப அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல வந்து அவனுக்கு வந்து ஆளுமைங்கிறது இருக்கு ஒரு பிரபுத்வம்ங்கிறது இருக்குங்கறத காமிக்கிற சாத்ரவானாம் அப்படின்னா சத்ருணாம் ஷரானாம் சந்தானேன சந்தானம்ங்கிறது சந்தி சந்திங்கிறது இங்க ரெண்டு அர்த்தம் உண்டு சந்தின்னா நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சாஸ்திரத்துல ஒவ்வொரு அர்த்தம் இந்த இடத்துல வந்து சந்தானம்னு எடுத்துட்டோம்னா சேர்க்கைன்னு அர்த்தம் தனுஷா தனுர்வித்யால பார்த்தோம்னா அம்புனுடைய சேர்க்கைன்னு சொன்னோம்னா அங்க வந்து பி ஸ்ட்ரீட்டி இல்லன்னா ரெண்டு லெட்டர்ஸ் ஆ பிளஸ் இ ஈக்வல்ஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி சந்தி கிடையாது அந்த இடத்துல அம்புகளை வில்லுல கோர்க்கிறது எப்படி நானை வந்து நம்ம ஏத்தி அந்த நான்கயிற்று ஏற்றினத்துக்கு அப்புறம் அந்த அம்புல வில்லுல நம்ம எப்படி அம்ப வந்து வைக்கிறோம் கோக்கறோங்கிறது தான் ஷர சந்தானம் ஷரானாம் சந்தானேன அம்புகளினுடைய கோற்பது அந்த கோற்பதினால் அது ஒண்ணு ஒரு பக்கம் இன்னொன்னு சத்திரவானாம் சந்தானேன இந்த சந்தானங்கிற வேர்டுக்கு இன்னொரு மீனிங் இப்ப என்னன்னா சத்ருக்களுடன் சந்தானேன ஒரு பீஸ் இந்த இடத்துல சந்தி இது ஒரு ராஜா வந்து இன்னொரு ஒரு அரசனை எப்படி ட்ரீட் பண்றதுன்னா அவன் வந்து சண்டைக்கு போகலாம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு அவன் சம்பந்தி ஆகலாம் அந்த சந்தானம்ங்கறது சந்திங்கிறது நெகோசியேஷன் பண்ணலாம் ட்ரேட் நெகோசியேஷன் சோமனிவே செஞ்சிச்சு யூ கேன் பிரிங் தி எனிமி டு யுவர் சைட அதுக்கு சந்தின்னு பேரு சோ சாத்திரமானாம் சந்தானேன இப்ப இந்த சந்தி விஷயம் இருக்கு இந்த யோஜனம்ங்கிறது இருக்கு இது வந்து இதுக்கு ஒரு அப்செக்டிவ் குடுக்கிற நிர்தூத லட்சன இந்த லக்ஷங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் ஒன்னு வந்து லக்ஷன டார்கெட் அதாவது வியாஜம் ஒரு கபட்டம் கபட்டம்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம் இல்லன்னா லக்ஷம் லட்சம் டார்கெட்டுன்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம் நிர் இல்லாமல் இருப்பது இல்லாம போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம் ரிமூவிங்னு அர்த்தம் இப்ப ஷரங்கள் எடுத்துட்டோம்னா அவனுடைய ரெண்டு கேரக்டரை சொல்றாரு ஒண்ணு அம்பை எடுத்து அவன் வில்லுல கோத்தான்னா அவன் வில்லுல கோக்கும் பொழுதே அந்த அம்பு வந்து அதனுடைய டார்கெட்ட போய் அது அழிச்சுடுறது நிர்தூத லட்சேன சந்தானேன டார்கெட்ட அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்புகளின் அந்த கோர்ப்பு சேர்க்கை அதனால் அவனுக்கு இப்ப என்னாச்சு அந்த எதுவுக்கு அபி கொபூயத்தை அப்படி ந அபூயத்தை எங்கேயுமே அவனுக்கு ரெண்டாவது முறைங்கிறது இல்ல ஒரு தடவை அம்ப கோத்தான் டார்கெட்ட அடிச்சான் அடிச்ச மாத்திரத்துல அந்த டார்கெட் க்ளோஸ் ஆயிடுது ரெண்டாவது தடவை இன்னொரு அம்ப கோக்கிறது அதே லட்சியத்தை திருப்பி அடிக்கிறதுங்கிறது இல்ல நாபி அபூயத்தை கொசிதபி நான் அபூயத்தை எந்த ஒரு ஸ்தலத்திலுமே இரண்டாவது முறைங்கிறது அந்த எதுவுக்கு இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவன் டார்கெட்ட நாசம் பண்றான் அதே போல சத்ருக்களனுடன் ஒரு சந்தானம் ஏற்படும் பொழுது அவன் வந்து பீஸ்ரீட்டி நெகோசியேஷன் பண்ணும் பொழுது நிர்தூத லக்ஷேண ஒரு கபட்டம்ங்கிறதே இல்லாமல் நம்ம வந்து பீஸ் ட்ரீட்டி வச்சுக்கிறான் நெகோசியேஷன் பண்றான் முன்னாடி உன்ன சொல்லி இப்ப துரியோதனோட சந்தி அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு அர்த்தம் இந்த ஆப்போசிட் அதுதானே அங்க வந்து இப்ப கிருஷ்ணனை வந்து ஒரு ஒரு பீஸ் தான் கூப்பிட்டான் ஆனா கூப்பிடுறச்சேயே கிருஷ்ணன் வந்து இங்கே இருந்து போறச்சேயே தெரியும் அது சரிப்பட்டு வராது நீ வந்து யுத்தத்துக்கு தயாராகி யுதிஷ்டான்ட்டு தான் போன அந்த மாதிரி இல்ல இந்த சந்தானம் சோ சாத்திரவானாம் நிர்தூத லக்ஷேண சந்தானேன கபட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய சத்ருக்களின் ஒரு சேர்க்கையினால் மகௌஜசகா தசிய ஒரு பெரிய பலசாலியான அந்த எதுவனுடைய எதுவர்க்கு அபி இரண்டாவது முறை என்பது எங்குமே ந அபூயத இல்லை இருந்தது நிர்தூத லட்சேன நிரஸ்தரேன ஷரவியம்னாலே ஷரஸ்ய லக்ஷ்யம் ஷரவ்யம் அந்த அம்புனுடைய டார்கெட்டுக்கு ஷரவ்யம்னு பேரு அல்லது லக்ஷம் லக்ஷ்யம் ரெண்டும் சொல்லலாம் ஒரு லட்சியமே இல்லாதபடிக்கு ஒரு அம்பின் கோர்க்கை அந்த கோர்ப்பு சேர்க்கிறது அல்லது நிரஸ்த சத்மனா ஒரு கபட்டமே இல்லாமல் இருக்கக்கூடியதான ஷ ஷராணாம் பாணானாம் சத்ருணாம் ச சந்தானேன சம்யோஜனேன சேர்க்கையினால் குவச்சிதபி கொசிதபின்னா ஒரு பொழுதும் நைகதா அபி அல்லது குவங்கர்ச்சி குத்தரனும் எடுத்துக்கலாம் தேசத்துக்கும் சொல்லலாம் காலத்துக்கும் சொல்லலாம் குவாபி எப்பவாவதுன்னு எடுத்துக்கலாம் இல்ல எங்கேயாவது எடுத்துக்கலாம் அதனால தான் ஒரு பொழுதும் முறையாக ஏற்படவில்லை சோ அதுக்கு என்ன பாவார்த்தம் இங்க மகாபலியதோ பிரதம சரசந்தானேன முறை அவன் வந்து அம்பை கோர்த்த முதலேயே கோர்த்ததினால் லக்ஷிய காதகம் அது லட்சியத்தை உடைப்பதாக இருந்தது ததா அவ்வாறே சத்ருபிகி சந்தியர்த்தி சந்தானம் அப்பி சந்தி அதாவது இவனோட ஒரு சேர்க்கை வேணும்னு ஆசைப்படுகின்ற அந்த சத்ருக்களுடன் சந்தானம் அபி அந்த நெகோசியேஷன் கூட நிஷ்கபடம் ஆசீத்து கபடம் இல்லாமல் இருந்தது சரியா சோ இந்த இடத்துல என்ன அலங்காரம்னா அத்த வர்ணனீய ராஜ சம்பந்திதையா பிரஸ்துதையோ ஷர சாத்ரவ ஏகக்கிரியா அன்பய ரூபா துல்லிய யோகிதா அலங்கார சப்த ஸ்லேஷ அனுப்பிராணிதா இது ரொம்ப ஈஸி அதான் இந்த லாஸ்ட் வேர்ட் இருக்கு பாருங்க லக்ஷங்கிற வேர்டு வந்து ஸ்லேஷையினால இருக்கு அது பிரச்சனை இல்லை சோ இந்த ஸ்லேஷை எதை ஹெல்ப் பண்றதுன்னா துல்லிய ஒரு அலங்காரத்துக்கு ஹெல்ப் பண்றது இந்த துல்லிய யோகிதாவையும் தீபகமுக்கும் என்ன டிஃபரென்ஸுங்கிறத இந்த இந்த ஸ்லோகத்தோடய புரிஞ்சுட்டு இருக்கும் தீபகம்னு இன்னொரு அலங்காரம் இருக்கு அதோட இந்த துல்லிய யோகிதாங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடும் எப்பவுமே ஒரே டிஃபரென்ஸ் என்னன்னா துல்லிய யோகிதால ரெண்டு பிரஸ்துதம் ரெண்டுமே கான்டெக்சுவல் விஷயம் அந்த ரெண்டு கான்டெக்டுவல் விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரே கிரியாவோட சேர்க்கறது இங்க என்ன ரெண்டு கான்டெக்ட் ஷர அம்புகளும் சாத்ரவ சத்ருக்கள் இவர்களுடைய சந்தானம் அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு ஒரே கிரியையோட சேர்றது சந்தானம்னா சேர்க்கை ஷரானாம் சந்தானம் சாத்ரவானாம் சந்தானம் அண்ட் இது ரெண்டுமே நமக்கு கான்டெக்டுவல் இஸ் ஒன்னு கான்டெக்ட் இன்னொன்னு வந்து நான் கான்டெக்டா இருந்ததுன்னா அப்போ அதுக்கு தீபகம்னு பேரு பிரஸ்துத அப்ரஸ்துதையோகோ ஏக கிரியா அன்வைத்துவம் சொன்னோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தீபக அலங்காரம் ரெண்டுமே வெவ்வேறையா இருக்கும் சரியா எது வேணுமோ அதோட வேற ஒண்ணு உபமா மாதிரி நம்ம இன்னொன்னு சேர்க்கிறோம் அப்போ நான் வந்து இப்போ வந்து வர்ணனை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து சந்திரனை தான் வர்ணிக்கணும்னு இருந்ததுன்னா அவர் சந்திரனை வர்ணிக்கிறதுனால நான் நேச்சரை தான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சங்குஜந்தி சரோஜானி ஸ்வைரணி வதனானிச்சன் இது ஆக்சுவலி துலியோகிதாக்கா எக்ஸாம்பிள் பட் ஜஸ்ட் ஐ டு ஒன்லி ஒன் இஃப்ரைப் பட் அப்படியே கூட நான் இன்னொன்னுத்தையும் சேர்த்தேன்னா இப்போ அதுக்கு வந்து ரேழியில வழக்கு வைக்கிற மாதிரி ரேழியில வழக்கு வச்சோம்னா அது ஆக்சுவலி உள்ளுக்குள்ள வழக்கு இல்ல எதிர் உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை வழக்கா இல்ல வெளியில இருக்கிற வாழ்க்கை வழக்கா உள்ளுக்குள்ள இருக்கிறவாளுக்கு வழக்குன்னு எடுத்துட்டோம்னா அதுக்காக தானே நமக்கு வந்து அங்க அந்த இடத்துல வைக்கிறது என்ன உள்ள வரவாளுக்கு வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக ரோட்ல போறவாளுக்கு வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக இல்ல பட் இட் சோ ஹாப்பின்ஸ் தட் அப்பிரகிருத்தம் நான் கான்டெக்டா இருக்கக்கூடிய ரோட்ல போறவாளுக்கும் உங்களுக்கு வழக்கு வந்துடுறது அந்த இடத்துல வெளிச்சம் வந்துடுறது அது டிஃபரெண்ட் தென் திஸ் துல்லிய யோகிதா வேர் போத் ஆர் நீடெட் நமக்கு சரியா சோ வர்ணனிய வர்ணிக்கப்படுகின்ற அரசனோட சம்பந்தப்பட்டதுனால பிரஸ்துதம் கான்டெக்சுவலா இருக்கிற அம்பு சத்ரு இது ரெண்டுமே உங்களுக்கு இட் கனெக்ட்ஸ் வித் த சேம் கிரியா ஒரே கிரியையோட கிரியையோட ரெண்டு முறை வருவதில்லை அப்படிங்கிற தசிய நிர்தூத மகோஜசூத லட்சண தி ந சரி నెక్స్ట్ యుక్త యుదమిదండం అమిత్రం సమవర్తినం దక్షిణం లోకపాలం తం దివౌకస అమన్యత సో దివౌకస ఎల్లోరుమే அந்த எதுவ ஆளுமையைதான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னமும் சோ அவனுடைய அஹ் இது எப்படி இருக்கு ரூல் எப்படி இருக்குன்னா சக தேவர்கள் கூட தம் அவனை அமன்யத இப்படி நினைச்சா எப்படி நினைச்சான்னா அவனை வந்து யுக்த தண்டம் சரியான ஒரு அபராதத்துக்கு ஏத்த மாதிரி உச்சிதமான தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக பார்த்தா யுக்த தண்டம் அதுக்கப்புறம் அமித்ரா கிருதாந்தம் சத்ருவா ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அதாவது முந்தின ஸ்லோகத்துல போட்டார் யார் யாரு இவனோட வந்து நெகோசியேஷன் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இவனோட வந்து விருப்பம் இல்லாதவன் என்ன ஆயிடுறான் அமித்ரஹா அவன் மித்ரனாக இல்லாதவனாக ஆயிடுறான் அவனுக்கு இவன் கிருத அந்தஹா இவன் எமன் போல அவனுக்கு எண்ட கொடுக்கிறவனாக இருக்கான் சோ அமித்ரா நாம் சத்ருக்களுக்கு கொடுக்க கூடியவனாக இருக்கான் கிருதாந்தம் சமவர்த்தினம் பிரஜைகளின் இடத்துல ஒரு சமமான புத்தியை கொண்டவனாக இருக்கான் ஒரு ஏற்ற தாழ்வு கிடையாது பார்சியாலிட்டி கிடையாது அவனுக்கு தட்சிணம் தட்சிணகான்னு அந்த எக்ஸ்பர்ட்னு அர்த்தம் ஆஹ் ஒரு தேர்ச்சி பெற்றவன் தட்சிணம் தேர்ச்சி பெற்றவனானவும் லோகபாலம் உலகங்களை காப் காக்கக்கூடியவனாகவும் அவனை அமன்யத பார்த்தார்கள் அவ்வளவுதான் இருக்கு சோ இதுல வந்து டைரக்டா நமக்கு வந்து எங்கேயுமே இல்ல ஆனா ஒவ்வொரு வேர்டுமே யமனை குறிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா டபுள் மீனிங்ல தேவர்கள் பொழுது தேவர்களுக்கு தெரிஞ்சதுதான் என்ன அவளுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் யமன் சோ இவ நான் பார்த்த உடனே யமன் போல இருக்கான்னு தீர்மானம் பண்ணிக்கிறான் என்ன தேவர்களுக்கு யமன தெரியுங்கிறதுனால லோக தட்சிணம் லோகபாலம் சவுத் டிரெக்ஷனை வந்து அந்த சதர்ன் டிரெக்ஷனை வந்து காக்கக்கூடியவன் யமன் அதனால தட்சிணம் லோகபாலம் இதே அமன்யத அவனை வந்து இந்த சதர்ன் டிரெக்ஷனை காக்கக்கூடிய யமனாக நினைத்தார்கள் ஏன்னா அவன் வந்து அவ்வளவு எல்லாத்துலயும் அப்ரோப்ரியேட்டா தண்டனை விதிச்சான் யுக்த தண்டம் யமன் எப்படி யார் யாருக்கு அபராதம் விதிக்கணுமோ அவரவர்களுக்கு ஒரு தண்ட அந்த அபராதத்துக்கு ஏத்த மாதிரி விதிக்கிறவன் யமன் யுக்த தண்டம் அமித்ரா சத்ருக்கள் அவனுக்கு வந்து பிடிக்காதவனா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிருதாந்த கிருதாந்தானு யமனுக்கு இன்னொரு பேரு அந்த இடத்துல சோ யமன் யமனாக இருக்கக்கூடியவன் சமவர்த்தினம் அவனுக்கு பார்சியாலிட்டியே கிடையாது யமனுக்கு நீ இந்த தப்பு பண்ணிருக்கேன்னா உனக்கு அது உண்டான தண்டனை உனக்கு விதிச்சு தீர்வான் பாபத்துக்கு ஏத்தா மாதிரி உனக்கு வந்து அருபவிச்சுதான் தீருவோம் ஆனா அதே புண்ணியம்னு எடுத்துட்டோம்னா என்ன ஏசி ஜெயில இருப்போம் அவ்வளவுதான் சாதாரண ஜெயில இல்லாத ஏசி ஜெயில இருப்போம் ஜெயில் வாசம் ஜெயில் வாசம் தான் அதுதான் அவனுடைய பார்சியாலிட்டியே இல்லாம இருக்கக்கூடியது சமவர்த்தினம் தட்சிணம் லோகபாலம் சதன் டிரெக்ஷனுக்கு அவன் லோகபாலனா பாலனா இருக்கான் ஒவ்வொரு டிரெக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இது திக்பாலகர்கள் அதுல இவன் வந்து திக்பாலகனா இருக்கான் சரியா சோ வந்து திவம் இந்த திவவுக்கசகிறதுக்கு வந்து திவம் ஓகா நிவாசகா ஏஷாந்தேன்னு அர்த்தம் திவமுங்கிறது ஸ்வர்கம் தான் வீடு எவர்களுக்கோ அவர்கள் தேவர்களுக்கு திவௌகசகான்னு பேர் தேவர்கள் தம் அந்த எதுவை யுக்த தண்டம் அப்படின்னா தத்தது அபராத ஊச்சித தண்டம் அந்தந்த அபராதத்துக்கு ஏத்த மாதிரி அவன் தண்டனையை விதிக்கக்கூடியவன் அமித்ராணாம் கிருதாந்தம் இதெல்லாம் வந்து சோ அதனால நேர பாவார்த்தத்துக்கு போறேன் தேவாகா தம் எதும் அபராத ஊச்சித தண்ட தாயகம் அபராதத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனையை விதிக்கிறவனாகவும் சத்ருக்களுக்கு ஒரு விநாசத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் சத்ருனாம் கிருத விநாசகம் சமவர்த்தனீலம் ஈக்குவானமிட்டியோட டீல் பண்றான் அப்படிப்பட்ட ராஜ்ய பாலன தக்ஷம் அரசாளுமையில ஒரு தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடியவனாக அந்த ராஜானம் அரசனை லோகபால சதிருஷம் அமன்யந்த யமனுக்கு ஈக்குவலாக பார்த்தா அத்த கிருதாந்த சமவர்த்தி தக்ஷிண லோகபால பால யமசிய பிரதீத்தியா ஸ்லேஷாலங்காரா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி வந்து ஒரிஜினல்ல டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா அவர் வந்து இத உபமா துவனிகின்லாம் சொல்லல ஸ்லேஷேன்னு தான் சொல்றார் சோ ஸ்லேஷை எப்படின்னா தேவர்களுக்கு வந்து யமன் மாதிரி அவ பார்த்தா அதனால அவர்கள் வந்து இந்த யமனுக்கும் எதுவுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ம் அதாவது உபமா தெரியறது நமக்கு அவ்வளவுதானே தவிர பட் இந்த மூணு இந்த நாலஞ்சு வார்த்தைகள் ஸ்லேஷையா சோ டபுள் மீனிங் வருது கிருதாந்தகானா கிருத அந்த எவனால் ஒரு நாசமானது செய்யப்பட்டதோ அப்படின்னுட்டு இந்த அரசனுக்கு போறது கிருதாந்தக எல்லாருக்கும் ஒரு முடிவை காண்பிக்கிறவன் யமன் தானே அதனால யமனுக்கும் கிருதாந்தகான்னு பேரு சோ டபுள் மீனிங் சமவர்த்தின்னு சொல்லும் பொழுது பிரஜைகளினிடத்துல சமவர்த்தின்னு அரசனுக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பார்சியாலிட்டியே இல்லாம டீல் பண்றவன் ஈக்வானிமிட்டியோட இருக்கான் அப்படின்னு யமனுக்கும் போகிறது அதுக்கப்புறம் தட்சிண லோக பாலகாங்கும் பொழுது அரசாளுமைத்தனத்துல அவனுக்கு தட்சிணகான தேர்ச்சி பெற்றவன் ஒரு அர்த்தம் சோ ராஜ்ய சாசனே பிரவீணகாங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் இவருக்கு எடுத்துக்கிறச்சே தட்சிண திக்கு பாலக அப்படின்னு யமனுக்கு போ எவ்வளவு வந்து பிரீஃபா நாலு வார்த்தையை வச்சுட்டு எத்தனை அர்த்தத்தை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துடுறேன் பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து சுலபமா இருக்கும் சம்டைம்ஸ் இட் ஹேஸ் மோர் மீனிங் அதுக்கப்புறம் கிஞ்ச யுக்த தண்டத்வாதி லிங்கேன தட்சிண லோகபாலத்துவம் அனுமீயதே இத்தி அனுமானாலங்காரா இது அனுமானமும் பண்ணலாம் யூ கேன் இஸ் டாக்கிங் அபவுட் யமா பிகாஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஒவ்வொரு வேர்டுக்கு டபுள் மீனிங் இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம என்ன டெட் பண்றோம்னா பை டிடக்ஷன் அதனால அத அனுமான அலங்காரமும் எடுத்துக்கலாம் சரியா எமன் நம்ம தீர்மானம் பண்றோம் யுக்ததண்டம் அமித்ராணம் கிருதந்தம் சமவர்த்தனம் தக்ஷிணம் லோகபாலந்தம் அமன்யந்த திவவுகசகம் ஆஹ் மேலே யோச

ஸ்லோகத்துல வந்து பல இடங்கள்ல க க வந்ததுன்னா நம்ம வந்து சேர்த்து அத வந்து அந்த ஜிஹ்வா மூலியம் சொல்றோம் பகுஷாக கிருபாநிதின்னு எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் பகுஷாக கிருபாநிதி அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்ல ஆனா க்ஷாலயுமே உங்களுக்கு அந்த க இருக்கு பட் யூ ஷுட் பிரனவுன்ஸ் தி விசர்கா இட் நெவர் பிகம்ஸ் தெட் ஜிஹா மூலியம் அந்த க்ஷா க மாத்திரம் அதனால நீங்க வந்து இதுல பாத்தேன்னா உம் விஷ்ணு நாமத்துல ஒரு இடம் வரும் உம் எம்எஸ் வந்து கரெக்டா அதை வந்து ப்ரனௌன்ஸ் பண்ணிருப்பா அந்த முன்னாடி வந்து விசர்க்கத்தை ஆஹ் சமீகனஹான் பாமக்ஷாம சமீகனஹான்னு சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பகுஷாக்கலே அப்படின்னு சொல்லணும் ஓகே இதுல என்ன அந்தங்கிற ஒரு இப்ப எதுவை பத்தி அவனுடைய ரெண்டு குவாலிட்டிஸ சொல்லியாச்சு ஒன்னு வதான்யதா இன்னொன்னு ஆளுமை பிரபுத்வம் ரெண்டுத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எது சந்தான பாதபகா அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து மூணு பட்சத்துல வரப்போறது ஒண்ணு வந்து எது வம்சத்தினுடைய பட்சம் இன்னொன்னு எதுவனுடைய பட்சம் இன்னொன்னு ஒரு மரத்தினுடைய பட்சம் அப்படின்னு மூணு பேருக்கு இந்த என்டயர் ஸ்லோகம் போக போறது பபுவங்கிறது ஒரே காமன் ரூட்டு அந்த காமன் வேர்டு மாத்திரம் உங்களுக்கு வந்து கஷமா பபுவ இது ரெண்டுக்கு தான் டபுள் மீனிங் கிடையாது பாக்கி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மீனிங் ரெண்டு மூணு மீனிங் உண்டு சோ இதுக்கு வந்து எப்படின்னா யூஸ்வலி நான் ஒரு ஒரு சார்ட் ஒன்னு போட்டுருவேன் அந்த சார்ட்டில் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொருத்தருனுடைய பட்சத்துல நீங்க எழுதிட்டு வந்துடணும் அப்ப கிளீன் ஆயிடும் உங்களுக்கு ஈஸியரா போயிடும் அதை இது பண்றதுக்கு முடிஞ்சா ஐ வில் சென்ட் இட் லேட்டர் சோ இப்ப வந்து எப்படின்னா விபுத பிரீத்தியை கஷமாத்தலே இந்த பூமியில் மெயினா ஃபர்ஸ்ட் இங்க வந்து யாரை பத்தி சொல்றோம்னா முதல்ல எதுவனுடைய பட்சத்துல பாத்துருவோம் யது சந்தான பாதப்பகா எதுவனுடைய சந்தானம் அவனுடைய வரிசை பல பேர் இருக்காளோ இல்லையோ அவனுக்கு பின் வந்தவர்கள் எல்லாருமே பெரிய ஒரு விர்கம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த எதுங்கிற ஒரு பெயரை கொண்ட சந்தான பாதப்பகான்னு எடுத்துக்கணும் சோ எதுவனுடைய பட்சத்துல சாரி எதுங்கிற ஒரு கல்பக விருஷம் இருக்கே அந்த கல்பக விருஷம் வந்து ஏராளமான ஒரு யச பிரசூன சுரபிகி கீர்த்தியை கொண்டதாக இருக்கு அதனால வந்து ரொம்ப ஒரு சுரபி நல்ல வாசனையுடன் கூடினதாக இருக்கு சரியா யசஸ் கீர்த்திங்கிற ஒரு புஷ்பம் அந்த புஷ்பத்தை கொண்டதனால் பிரசூனன புஷ்பம் அதனால் ஒரு வாசனையுடன் கூடினதாக இருக்கு அப்புறம் எது வந்து பகுஷாக்காக நிறைய வந்து வேதங்களினுடைய சாக்கைகளை படித்தவன் ஆமா பல வேதங்களினுடைய பல பிரபேதங்கள் இருக்கு அந்த வேதங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து அத்துபடி அதனால பகுஷாகா எதுவுக்கு பகுஷாக பேரு இப்படி அவனுக்கு வந்து வேதத்தை படிச்சதுனாலையும் ஏராளமான புகழ் பெற்றவனாக இருந்ததுனாலையும் அந்த எதுங்கிற ஒரு கல்பக விரக்ஷம் இருக்கே அந்த எதுவானவன் விபுத பிரீத்தியை வித்வான்களினுடைய ஒரு பிரீத்திக்காக இந்த பூமியில் இருந்தான் சோ பீப்புள் பீப்பிள் வெரி ஹாப்பி ஆன் சீயிங் அ சீங் பர்சனாலிட்டி அர்த்தம் சோ விபுத விசேஷேண நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த எதுவை பார்த்த உடனே அவளுக்கு வந்து சந்தோஷமா இருந்தது ஏன்னா எதுங்கிறவ ஒரு பெரிய கல்பக விருஷம் மாதிரி இருந்தான் எது சந்தான பாதபாக சந்தான பாதப்பாங்கிறது கல்பவ்ஷம் ஸோ எதுங்கிற பெயரை கொண்ட ஒரு சந்தான பாதபகா கல்பவட்சமானது பிரசூன சுரபி யசாம்சி யசஸ்ங்கிற கீர்த்தி புகழுங்கிறது தான் உங்களுக்கு புஷ்பம் அந்த புஷ்பங்களினால் சுரதிகி சுகந்தி நல்ல ஒரு வாசனையை கூடினதாக இருக்கு ஏன்னா புகழுங்கிறது அவன்கிட்ட மாத்திரம் இருந்தா புகழுங்கிறதே அதுக்கு பேர் இல்லையே ஆயிரம் பேருக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆனாதானே அதுக்கு புகழுன்னே பேரு அவனை பத்தி அவனோட நாலு பேரு எங்க நான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரயோஜனமே இல்லை ாலே தர் இட் செல் ஸ்பெட்டிங் சோ ஒரு வாசனை இருந்தாதான் அந்த ஒரு புஷ்பம் இருக்குங்கறதே நமக்கு புடி புரிய போறது யசஸ்ங்கிற ஒரு புஷ்பம் அந்த புஷ்பத்தினால் வாசனையுடன் கூடினதாக இருக்கான் அப்படின்னா ஈ இஸ் வெரி ஃபேமஸ் பிகாஸ் அவனுக்கு கீர்த்தி புகழ் இருக்கு அந்த புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அதனால அவன் ஃபேமஸா இருக்கான் மேலும் பகுஷாக்காக ஏராளமான வேதங்களை படித்தவன் வேதத்தினுடைய பல பிரபேதங்களை படித்தவன் அப்படின்னு எதுவனுடைய பட்சத்துக்கு சொல்லியாச்சு அடுத்தது எது வம்சத்தினுடைய பட்சம் எடுத்துக்கலாம் எது சந்தானக ஏவ பாதப்பகா எதுவனுடைய சந்தான வம்சம் யது வம்சம் தான் இங்க வந்து ஒரு பாதப்ப ஒரு மரம் போல இருக்கு ஐதர் கல்பவ்ஷம்னு எடுத்துக்கலாம் இல்ல வெறும் மரம்னு எடுத்துக்கலாம் எது சந்தானகா ஏவ சந்தான பாதபகான்னு எடுத்துக்கலாம் அல்லது எது சந்தானகா ஏவ பாதபகா எதுனுடைய வம்சம்ங்கிறது தான் ஒரு மரம் அந்த மரம் இப்ப எப்படி இருக்கு யசப் பிரசோன சுரபிகி வம்சத்துல பிறந்தவா அத்தனை பேரும் உங்களுக்கு வந்து அந்த எது வம்சத்தினுடைய புகழ வந்து யாதவ வம்சத்தினுடைய ஒரு புகழ பரப்பினவர்கள் புகழ்ங்கிற ஒரு புஷ்பத்தை வைத்து அவர்கள் வந்து அப்படியே அந்த வம்சமே உங்களுக்கு வந்து ஒரு சுரபி வாசனையுடன் கூடினதாக இருக்கு பகு சாக்கஹாங்கிறா பாகவதத்துல குந்தி ஸ்துதி படிச்சிருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதுல கடைசி ஸ்லோகத்துல வரும் விஷ்ணி அந்தக போஜ ஆஹ் பல பிரபேதங்கள் அந்த யது வம்சத்துக்கு ஒரு சாக்கைகள் இருக்கு பிரான்சஸ் ஆஃப் தட் கிளான் அதுல விஷ்ணிங்கிறது ஒரு குலம் அந்தகங்கிறது ஒரு குலம் குலம்ங்கிறது ஒரு குலம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இது சாக்கைகள் இருக்கிறதுனால அது பகு ஷாக்கா எது எது சந்தான இது பாதபாக எது வம்சம்ங்கிற ஒரு மரமும் நிறைய கிளைகளுடன் கூடினது ஆகையினால க்ஷமாத்தலே இந்த பூமியில் விபுத பிரீத்தியை விதுஷம் நல்ல புத்திசாலிகள் அறிவாளிகளினுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கூடியதாக இருக்கு அபயதீட்சிதரோட கிளான் எடுத்தோம்னா நிறைய பிரான்சஸ் இருக்கும் இந்த பாலாமடை பிரான்ச்சும்பா அதுக்கப்புறம் இதுல ஆஹ் அது என்ன ஒரு பரந்த இடம் விரிஞ்சிபுரம் அதுக்கு பக்கத்துல அவருடைய ஒரு பிரான்ச்சு இந்த மாதிரி வேற டிஃப்ரெண்ட் தஞ்சாவூர் சைடு ஒண்ணு கும்பகோணம் சைடுல ஒண்ணு இந்த மாதிரி அபயதீஷத்தரோட கிளான் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் பறவை இருக்கும்

சோ அவர்கள் வந்து இந்த பூமியில விபுத பிரீத்தியனா இன்டெலிஜென்சியா லைக் அந்த அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோட இருப்பா பல பேர் அதுல அடுத்தது வந்து மரத்தோட எப்படி இங்க கம்பேர் பண்றாருன்னா ஒரு மரத்துக்கு பகுஷாக்காக பலவிதமான சாக்கைகள் இருக்கு அதுக்கு இட் ஹேஸ் பிரான்ச்சஸ் அண்ட் அதுக்கு வந்து புஷ்பங்கள் இருக்கிறதுனால அது வந்து ஒரு வாசனையுடன் கூடினதாக இருக்கு இப்படி உங்களுக்கு வந்து தேவர்களுடைய பிரீத்தியை அபி எது வம்சம் இப்படி இருக்கிறதுனாலையும் எது இந்த மாதிரி இருக்கிறச்சு தேவர்களுக்கும் சந்தோஷம் இருந்தது ஏன்னா தேவர்களுக்கு என்ன சந்தோஷம் எது நன்னா ஆண்டா எதுவனுடைய வம்சத்துல இருக்கிறவர்களும் வந்து ரொம்ப ஒரு தர்ம தர்ம புத்தியோட இருந்தான்னா யாகங்கள் நடக்கும் யாகத்துல இருந்துதான் தேவர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா தேவர்களுக்கு சாப்பாடு கிடையாது அதனால தேவர்களினுடைய பிரீத்தியை விபுதங்கரிச்சு தேவர்களையும் குறிக்கிறது சோ மூணு விஷயங்கள் இங்க வந்து சொல்லணும் சரியா யஷப் பிரசூன சுரபிஹிங்கு யசஸ்ங்கிற ஒரு புஷ்பம் அதனால் சுரபி சுகந்தி பகுஷாக்காங்க பட்சத்துல விருஷ்ணி அந்தக போஜாதி அநேக பிரபேதா யதுவம்ச வம்ச பக்ஷம் ஏன்னா வென் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த சேம் வேர்ட்

க்மாத்தலே பூமியில் விபுத பிரீத்தியை விதுஷாம் பிரீத்தியை தேவானாம் பிரீத்தியை சோ மரம்ங்கிற சாதாரண மரம் பட்சத்துல சொல்லல கல்பவக்ஷம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறார் ஸ்லோக யதுவர்ணன பரத்தையா தத் வம்ச வர்ணன பரத்தையாச்ச யோஜயித்தும் சக்கியா இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து ரெண்டு பக்ஷத்துலயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் தற்ப எதுவர்ணன பட்சே எதோஹோ வதான்யதா எதுவும் ஒரு இது தெரியறது ஏன்னா அவன் வந்து பகு யசஸ்ங்கிறதுனால அவனுக்கு எந்த விதத்துல புகழ் வந்தது அவனுடைய அவனுடைய இது ஜாஸ்தியா இருக்கிற சேரிட்டபிள் நேச்சர் இருக்கிறதுனால தானே மனுஷன் அவனை வந்து புகழரா அதனால அவனுடைய அந்த சேரிட்டபிள் நேச்சரும் நமக்கு தெரியறது பகு வேத சாஹா விஜ ஸ்தூயதே அவனுக்கு வேதங்களினுடைய ஒரு ஞானமும் இருந்ததுங்கிறதும் இங்க ஸ்தோத்திரம் பண்றான் மேலும் தத் வம்ச வர்ணன பக்ஷே அப்ப வதான்யதா அதுக்கப்புறம் விருஷ்ணியாதி பேதேன விஷ்ணியாதி பேதேனோபாக்கூப்பேண விரத்திஹிச்ச வர்ணியதே ஸோ தேர் இஸ் அக்ஸ்டெண்டட் இன்னி வரைக்கும் ஜாதவ் யாதவ்ங்கிற ஒரு லாஸ்ட் நேம் வச்சுண்டு உங்களுக்கு வந்து அந்த எது வம்சம் இருந்துகிட்டே இருக்கு யாதவாளனுடைய ஒரு வம்சம் நான் நல்ல விருத்தி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ மகாயஷது வேதவிஜான யுக்தா இதெல்லாம் ஈஸியா தான் புரியுறது நான் ரொம்ப அர்த்தம் சொல்ல வேண்டாம் மகா வதான்யா சன்னு அதாவது கொடைவள்ளலாகவும் இருந்து கொண்டு கல்பவ்ஷு நாம் பிரீத்தி ஜனகா ஆசி தேவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான் தத் வம்சோ அப்படி அவனுடைய வம்சமும் விஷ்ணியாதிபேதேன பின்னக அப்படி பல டிஃபரன்சஸ் இருந்தாலும் கல்பவ்ஷ இவ விபுத ஆஹ் விபுத தோஷகரகா ஏவ ஆசீத் தேவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அல்லது பூமியில இருக்கக்கூடிய இது நல்லவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது உம் இப்ப யசிரங்கிற இடத்துல யசஸ் தான் உங்களுக்கு புஷ்பம் அப்படின்னு சொன்னதுனாலேயே ரூபக சமாசம் அந்த அது வந்து சமாசத்திலேயே அந்த ரூபகம் வந்துடுத்து அதனால ரூபக அலங்கார சரியா சோ யது சந்தான சோ ரூபக அலங்காரத்தை வைத்து அங்க ஒரு சமஸ்த பதமா நம்ம ஒரே வேர்டா பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அனுப்பிராணிதா அப்படின்னா தி சந்தான பத அஹ் சந்தானங்கிற வேர்டு வந்து போத் இண்டிகேட்ஸ் வம்சம்னு ஒடுத்துக்கலாம் அல்லது கல்பவ்ஷம்ங்கிற அர்த்தத்திலையும் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லேஷ ஹெல்ப்ஸ் திஸ் ரூபகம் அப்புறம் ஸ்லேஷ வந்து உங்களுக்கு விபுத முதலிய சப்தங்கள்லயும் இருக்கு அலங்காரம் ஓகே சோ இது வந்து ஸ்லிஷ்ட அஸ்லிஷ்ட ரூபகத் சங்கரகிறார் அது வேண்டாம் நமக்கு இது இருக்கு இருக்குங்கிறது மாத்திரம் தெரிஞ்சுண்டா மோர் தென் இனஃப் இந்த ஸ்டேஜ்ல ஓகே பிரசூன சுரபிஹி யது சந்தான பாதபகா பபூவ விபுத பிரீத்தியை பகுஷாக்கா பூமியினுடைய பிரதேசத்துல இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு சார்ட் போட்டு இன்ட்ரடக்ஷன் ஃபார் வசுதேவர் இந்த ஸ்லோகத்துல இது வரைக்கும் வந்து எதுவுனுடைய வர்ணனை முடிஞ்சு இந்த ஸ்லோகத்தில இருந்து உங்களுக்கு வசுதேவரனுடைய இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் கம்சன் அப்படி போயிடும் देवदानवयूतयोः पर्फेक्ट् सो वंशे तस्य uh. so, वंशे यः क्षितीश्वरः आसीत् प्राग्भवे देवदानवयूथयोः जनकः च अभूत् सः वसुदेवः तस्य वंशे, वंशे समभवत् ऊर्पिन् कदा அழகான ஒரு குட்டி கஷ்யபரா முன்னாடி இருந்தார் கஷ்யபருக்கு ரெண்டு மனைவி சுரபி போறார் வசுதேவரா பிறக்கிறார் ஏன்னா பகவான் தனக்கு வந்து குழந்தையா வரணும்னு அவர் ஆசைப்பட்டு அவர் திருப்பியும் இங்க பிறக்கிறார் சோ யஹா எவர் எந்த ஒரு கிருதீஸ்வரகா அரசனாக முன்ஜன்மத்தில் இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவ தானவ யூதையோஹோ தேவ தேவர்கள் தானவ அசுரர்கள் இந்த யூதனா கூட்டம்னு அர்த்தம் இந்த கூட்டத்துக்கு அப்பாவாக இருந்தார் காசியப்பார் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல பல பேருக்கு அவர் வந்து அஹ் இதுவா ஃபாதரா இருந்திருக்கார் அவர் சோ எல்லா இந்த பிரஜாபதியில அவர் ஒருத்தர் சோ பிரம்மா வந்து சிருஷ்டிக்கிறச்சு முதல்ல வந்து பத்து பிரஜாபதிகளை சிருஷ்டிக்கிறார் அந்த ஒவ்வொரு பிரஜாபதிகள் இருந்தும் உங்களுக்கு ஒவ்வொரு குலம் வந்தது அந்த அப்சரஸ் குலம் ஒருத்தர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் பாம்பனுடைய குலம் பட்சிகளினுடைய ஜாதி தேவர்களினுடைய கூட்டம் பூமியில இருக்கக்கூடிய நரர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த வம்ச பூதராசிகளினுடைய சிருஷ்டி ஏற்பட்டது இந்த பிரஜாபதிகள்ட்டே இருந்து அதுல ஒரு பிரஜாபதியாக இருந்தார் கஷ்ப பிரஜாபதியா இருந்தார் சோ தேவ தானவ யூதையோகோ ஜனகா அபூத் தந்தையாக இருந்தவர் எவரோ அவரே வசுதேவராக தசிய வம்சே அந்த யதுவனுடைய வம்சத்தில் சமபவத் பிறந்தார் சோ யஹா க்ஷிதீஸ்வர க்ஷிதீன பூமி பூமிக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் அரசன் எந்த ஒரு அரசன் பிராக்பவே பூர்வ ஜன்மனி அதாவது இந்த ஜன்மாவில அரசனாக இருக்கக்கூடியவர் முந்தின ஜன்மாவில் தேவதானவயூதையோ தேவராட்சசணையோ ராஜா சா வம்சே யதுவனுடைய வம்சத்தில் பிறந்தார் தேவராட்சசணையோ ஜனகிர பிரம்மாவனுடைய சாபத்தினால் அது என்ன சாபம்ங்கிறது உங்களுக்கு விசேஷத்துல சொல்ல போறீங்க எது வம்சே வசுதேவ நாம்னா சமஜாயத ஆமா துவாதச ஸ்லோக உக்த ரீத்தியா யதுவம்சிய உத்தரோத்கர்ஷா உத்தரோத்தர உத்கர்ஷா வர்ணியதே பன்னெண்டாவது ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ வம்சேஸ்மின் வம்ச எப்படி வந்து கணுக்கள் ஏரித்தோ ஒரு அஹ் பேம்பூல எப்படி கணுக்கள் மேல மேல வளர்றதோ அந்த மாதிரி இந்த எது வம்சமானது வளர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அதே போல இங்க தேவானாம் ராட்சசானாம் கஷ்யபா புறா முன்பு சுரபி அதிதி நாம் அதிதி நாம்நியோகோ சுரபி அதிதிங்கிற ரெண்டு பத்னிகள் சு பத்னியோகோ அனுரோதேன அவர்களுடைய கட்டாயத்தின் பேர்ல வருணசியக்ஞ தேனும் ஹிருத்வா வருணன் வந்து யாகத்துக்கு ஒரு அஹ் பசுவை கட்டி வச்சிருந்தா அந்த வருணனுடைய யாக பசுவை ஆஹ் கஷ்யப்பர் வந்து திருடினார் அது திருடினத்தினால பிரம்மணா சப்தக பிரம்மா அவருக்கு சாபத்தை விளைவித்தார் நீங்க மறுபடியும் இந்த பூமியில பரப்பேண்டு பெருக்கும் பொழுது அது அப்ப வந்து அவர் தபஸ் பண்ணிடு எனக்கு வந்து பகவான் விஷ்ணுவே எனக்கு வந்து குழந்தையா பிறக்கணும்னு அவர் வந்து வேண்டிக்கிறார் அதனால விஷ்ணு வந்து பறக்கிறார் சோ யதுவம்சே வசுதேவ நாம்னா அஜாயத தசிய பத்னியோ அப்படி ரோஹிணி தேவகி நாமபியாம் ரோஹிணி தேவகிங்கிற பெயரை கொண்டு பூவி ஜனித்வா பூமியில் பிறந்து வசுதேவசைவ பத்னியோ அபூதாம் இது கதா அத்த ஜாத்தவியா ஹரிவம்சம்ங்கிறது மகாபாரதத்தினுடைய ஒரு இது மாதிரி அபெண்டிக்ஸ் மாதிரி அது ஹரி மகாபாரதத்துலேயே ஒரு எக்ஸ்ட்ரா அது அந்த ஹரிவம்சம்ங்கிறது ஒரு செக்ஷன் அந்த ஹரிவம்சத்துல ஏராளமான கதைகள் இருக்கு பல இந்த இதை விட இன்னும் ஜாஸ்தி அங்க இருக்கும் மகாபாரதத்தை காட்டிலும் இன்னும் அந்த ஹரிவம்சத்துல எக்கச்சக்கமான கதைகள் இருக்குன்னு பேரு அதுல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இது அனேன தேவதேவசிய கிருஷ்ணசிய அதிதி கர்ப்பஜத்துவம் சித்ததி இது ஜென்ரலி அதித்தியனுடைய பயத்துல பிறந்தவர்கள் வந்து உங்களுக்கு தேவர்கள் மாத்திரம்தான் ஏன்னா ஆதித்யர்கள்னு பேரு பன்னெண்டு சூரியனும் அதிதியினுடைய ஒரு அஹ் பிள்ளைகளாக சொல்றோம் அது மாற்றமில்ல அதிதி வந்து வேண்டிண்டு வாமனாவதாரமும் அதித்திக்குதான் உபேந்திரனாக பிறக்கிறவரும் ஆஹ் அதிதிதான் அஹ் விஷ்ணுதானே ஆஹ் விஷ்ணுதான் வந்து உபேந்திரனாக வாமனனாக பிறந்து இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் தம்பியாக பிறக்குற விஷ்ணுவை இங்க கிருஷ்ணரும் வந்து அதிதியினுடைய ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய தேவகையின் இடத்துல பிறந்தார் சோ கிருஷ்ணா அவதாரமும் பார்த்தோம்னா ஆஹ் அதிதிக்கு பிறந்தவராக தான் இருக்காருங்க சோ அதிதி கர்ப்பஜத்துவம் சித்தியதி அதித்தியனுடைய கர்ப்பத்தில் பிறந்தவரா பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி கிருஷ்ணருக்கும் இருக்கு சோ மனுஷத்துவே அப்பி தேவத்துவம் சித்தியதி இது அவசியம் இல்லை ஏன்னா அவர் எந்த இடத்துலயும் தன்னை வந்து மனுஷியனாக காமிக்கல கிருஷ்ணர் ராமனாவது வந்து ஆத்மானம் மனுஷம் பண்ணேன்னு சொல்லி அவர் வந்து புல்லை வந்து ஏதோ மனுஷனாக இருந்து காமிச்சார் கிருஷ்ணன் வந்து பிறந்தண்ணில இருந்து நாலு கையோட தான் அவர் காட்சியே விஷ்ணுவாதான் தன்னை வந்து காண்பித்து கொண்டார் மனுஷத்துவை அப்படி மனுஷனாக பிறந்த பொழுதிலும் தேவத்துவம் சித்தியத்தின்னா ஏன்னா கஷ்யபரும் அதித்திக்கும் பிறந்தவராக இருக்கார் அதையேவ சா லீலா மனுஷ விக்கிரகா லீலா விளையாட்டாக ஒரு மனுஷ உருவத்தை எடுத்துட்டாரே தவிர அவர் காமிச்சுக்கல தன்னை பல இடங்கள்ல அவர் வந்து தன்னை தேவனாக காமிச்சாலும் எல்லாரும் அவரை என்னமோ மனுஷியனாதான் பார்த்து விளையாடுறா கிருஷ்ணனுக்கு இருக்கிற ஒரு சௌலபியம் ஜனங்களுக்கு ராமனுக்கு கிடையாது அந்த ஒரு சௌலபியம் சமபவத்தசிய வசுதேவா கிருதீஸ்வரஹா ஜனக பிராக்பவேயோ அபூத் தேவதானவ யூதயோடி பிராக்பவே இந்த கிருதீஸ்வரக பின்னாடி போட்டிருலாம் எந்த ஒரு அரசு முன்னாடி போடணுங்கிறது இல்லை அந்த அரசன் வசுதேவனாக இங்க வம்சத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லணும் சரி சோ ஜனகிராக்பவயோ பூத்து தேவதானவ

ஆனகானாம் துந்துபீனாம் சாத்தம் இரணாத்து வசுதேவருக்கு இன்னொரு பேர் என்ன துந்துபின்னு பேர் அவருக்கு ஆனகங்கிறது ஒரு வாத்திய விசேஷம் துந்துபிங்கிறது இன்னொரு ஒரு வாத்திய விசேஷம் அவர் பறக்கிறச்சேயே இந்த அசரீரி வாக்கு சில பேருக்கு எல்லாம் கேக்கும் இந்த சில ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அலைனாச்சு அப்படின்பா இந்த மாதிரி சில அது என்னன்னா திவ்யமான ஒரு சப்தங்கள் கேட்டுது இவர் வசுதேவர் கிருஷ்ணன் வசுதேவர் பிறக்கும் பொழுது திவ்யமான ஆனக்கானாம் திவ்யங்கிறச்சே கதானாம் ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் ஆனகானாம் ஆனகங்கிறது படகம் அதாவது இந்த இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் ஆனக்கங்கிறது பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் துந்துபிங்கிறது பேரி உங்களுக்கு வந்து ஐ திங்க் அது வந்து அந்த ஒரு பியூகல் மாதிரி இருக்கும் அந்த ஒரு வாத்தியத்துக்கு ஊதர வாத்தியம் அது துந்துபிங்கிறது ஸோ துந்துபீனாம் பேரீனாம் அதனுடைய சப்தங்கள் நிஸ்வனங்கிறது துவனி சப்தம் அந்த சத் அவைகளினுடைய சத்தங்களுடன் சகஜாதம் கூட பிறந்தவர்ங்கிற காரணத்தினால அவருக்கு வந்து சக உற்பம் அதனுடன் கூட அவர் பிறந்தாருங்கிற காரணத்தினால ஆக்கியா பெயரினால் ஆனகதுபிங் ஆனக துந்துபிங்கிற பெயரினால் அவரை கூப்பிட்டார்கள் ஆச்சக்ஷே ஆச்சக்ஷதே அப்படிங்கிற ஆச்சக்யுகு அப்படின்னா கூப்பிடுறாருன்னு அர்த்தம் பேசுறது சக்ஷிங்குங்கிறது தாத்துவங்க ஆங்கிறது உபசர்க்கம் சேர்றது ஆச்சக்கியுங்கிறது இந்த இடத்துல காரத்தை சொல்றாரு சோ கூறினார்கள் ஊச்சாச்ச ஊச்சத்துஹூ ஊச்சு ஆக்சுவலா பார்த்தா அதுதான் சொல்லணும் அங்க ஹம் லிட்ல காரத்துல தான் சொல்லணும் இங்க கவத்து பிரத்தியம் போட்டிருக்கேன் சிம்பிள் திவ்யமான ஆனக படகத்வனியுடன் துந்துபித்வனியுடன் அவர் பிறந்தார் அவர் திவ்யமான சத்தங்கள் ஆகாசத்துல கேட்டுது கேட்டதுனால அவருக்கு பேரையே ஆனக்கதுபிஹி அப்படின்னு அவருக்கு பேர் அவ்வளவுதான் சோ அயஞ்ச வாசுதேவா வசுதேவா எதா எந்த காரணத்தினால ஆனகதுந்துபி நாம் துவனிபிஹி சக அர்த்தாத் ஆனக துந்துபிஷு வாத்தியமானேஷு ஜாதக துந்துபி இந்த வாத்தியங்கள்லாம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது சதிசப்தமி வாத்தியமானேஷு இவர் பிறந்தாரோ அதனால ஆனக துந்துபி நாம்னா ஓகே இதுல வந்து அஹ் வாத்திய துவய கோஷா இது ரெண்டுத்தையும் எதுக்கு சொல்றோம்னா அடுத்த ஸ்லோகத்தோட இது கனெக்ஷன் அது என்னன்னா ரஜஸ் தமசுங்கிற ஒரு குணம் இந்த ரெண்டு குணமும் அவர்கிட்ட இல்ல இன்னொன்னு இந்த ரெண்டு சத்தத்தோட கூட அவர் வந்தாருங்கிறதுனால ரோஹிணி தேவகி ரூபாபியாம் தேவி துவய அனுவர் அனுவருத்தா இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து அவர் பிறந்தார் அந்த ரெண்டு ரஜஸ் தமசுங்கிற குணம் போயிடுத்து அவருக்கு நிறைய டியூலிட்டி இவர்கிட்ட இருந்து இருந்தது பலராமர் கிருஷ்ணருங்கிற ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆனக துந்துபிங்கிற சத்தத்தோட அவர் பிறந்ததுனால அவருக்கு ரெண்டு வசத்தியான திவ்யமான ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள்ங்கிற ஒரு சூச்சகமும் அவருக்கு இருந்தது மேலும் ரெண்டு மனைவிகள் இவருக்கு வரப்போறாங்கிறதும் இந்த ஆனக துந்துபிங்கிற ரெண்டு வாத்தியம் வாசிச்சது அதுவும் ஒரு இண்டிகேஷனா இருந்தது சோ ஒன்னு மூணு மூணு இண்டிகேஷன்ஸ் ரெண்டு வாத்தியங்களோட கோஷம் கேட்டதுங்கிறது என்ன ரெண்டு குணங்கள் அவருக்கு கிடையாதுங்கிற இண்டிகேஷன் சத்வகுண பிரதானமா இருந்தார் குணையோகோ அபாவசிய சூச்சகா அதை இண்டிகேட் பண்ணிட்டு அவரு ரெண்டு மனைவிகள் இரு இவர்கள் இவருக்கு இருக்க போறா ரோஹிணி தேவகி ரூபாபியாம் தேவி துவயம் அவருக்கு உண்டு அதுக்கப்புறம் பலராம கிருஷ்ண ரூப புத்திரத்வய லாபாக அதையும் வந்து காண்பிக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ற மாதிரி இருந்தது இந்த வாத்தியத்தினுடைய சத்தம் சோ அனகானாம் திவ்யானாம் துந்துபீனாஞ்ச நிஸ்வனைஹி சகஜாதம் எம் ஆச்சக்கியு ஆக்கியா ஆனக துந்துபின் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஓகே சரி ஏதாவது இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்னா ஆரம்பத்துல கேளுங்க